அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொறுமொறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்கே ஃபேமிலி. இன்றைக்கி நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மொறுமொறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் வச்சு தான் செய்ய போகிறேன். ஸ்கூல் விட்டு வர குட்டீஸுக்கு ரொம்ப பிடிக்கும். சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சிம்பிளாக செஞ்சிடலாம். வெங்காயத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். எனக்கு தொண்டை சரியில்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வாய்ஸ் கொஞ்சம் வரல. வெங்காயத்தை நல்லா இது மாதிரி உதிரி உதிரி ஆக்கலாம். இது போல் நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். எல்லா வெங்காயத்தையும் நல்லா இது மாதிரி உதிரி உதிரி ஆக்கிக்கலாம். இதாக கூட ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நான் ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கப்பு கான் மாவு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஏன்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். நல்லா புசு புசுன்னு வரும் சமையல் சோடா சேர்த்தோம்னா. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து கலக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா வடை போடுறதுக்கு வராது. மாவு நல்லா கலந்தாச்சு. மாவு நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம தட்டி எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு போட ஆரம்பிக்கும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டேன், ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போது கடாய் காயட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் காஞ்சிச்சு. இந்த வடை போடுறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு கையில் தட்டி போட வரலன்னா இது மாதிரி எண்ணெய் கவர் வச்சு இது மாதிரி தட்டி கூட போட்டுக்கலாம். கையில் தட்டி போடுறதுக்கு உங்களுக்கு வரலன்னா எண்ணெய் கவர் வச்சு இது போல் தட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு வடை மாதிரி போட வரலனாலும் இது மாதிரி குட்டி குட்டியாக கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம இஷ்டம்தான், வடையாகவும் போட்டுக்கலாம், இது மாதிரி குட்டி குட்டியாக பால் சின்ன சின்ன பால் மாதிரி ஒட்டி போட்டுக்கலாம். இப்படி போட்டாலும் ஸ்நாக்ஸ் வந்து நல்லா மொறுமொறுன்னு தான் இருக்கும். வடை போட உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்கிறேன், கொஞ்சம் அடுப்பு வந்து மீடியமாக வச்சு தான் வேக வைக்கணும். தீ ஃபுல்லாக வச்சோம்னா கரிஞ்சி போயிடும், அதனால் மீடியமாக வச்சுங்க. ஒரு பக்கம் செவந்துடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் திருப்பி திருப்பி நல்லா மொறு மொறுன்னு வேகட்டும். குட்டீஸ் ஸ்கூல் விட்டு வந்த உடனே இது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு டீ போட்டு கொடுத்தீங்கன்னா சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக விளையாடுவாங்க, அப்புறம் படிப்பாங்க. வரும்போதே இது மாதிரி சூடாக ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக இருப்பாங்க. நான் வந்து கல்லெண்ணெய் தான் சேர்த்து செய்கிறேன், அதனால தான் இது மாதிரி புகை வருது.
பருப்பு ஊற வச்சு உளுந்து ஊற வச்சு செய்யணும் அரைக்கணும் செய்யணும்னா லேட்டாகும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக ஸ்நாக்ஸ் இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மொறுமொறுன்னு செவந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சத்தம் கேட்குதா? நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க. இப்போவே சாப்பிடணும் போல தோணுது. மிச்சம் இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொறு மொறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சும்மா வெறுமனேவும் சாப்பிட்லாம். இது மாதிரி சாஸ் கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்கே ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவிலையும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.